இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சிவபுராணத்தோட இன்னும் சில வரிகளை பார்க்க இருக்கின்றோம். இன்றைக்கு நம்ம பார்க்குற வரி, சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அப்படின்னு ஆரம்பிச்சு எண்ணுதற்கு எட்டா எழில் ஆர் கடல் இறைஞ்சி என்ற வரி வரைக்கும் போகிறிருக்கின்றது. அதாவது 17வது வரியிலிருந்து 22வது வரி வரைக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். சிவபுராணத்தை எடுத்து வச்சுக்கோங்க, அதை பாருங்க, தேவைப்பட்டால் குறிப்பு எடுத்துக்கோங்க, அது உங்களுக்கு பயனாக இருக்கும். இப்பொழுது 17வது வரியை பார்க்குறோம். சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல வாழ்க சொல்லிட்டாரு, வெல்க சொல்லிட்டாரு, இறைவனுடைய திருவடிகள் நம்மை காக்க வேண்டும்னு போற்றி சொல்லிட்டாரு. இப்போ சொல்கிறாரு, இறைவனுடைய சிவபெருமானுடைய சிவன் அப்படின்னா, நான் போன வரிகளில் உங்களுக்கு விளக்கம் சொல்லிட்டேன், சிறப்பும் வனப்பும் மிக்க அந்த இறைவன், தென்னாட்டவர்களுக்கு சிவபெருமான் இறைவன், எந்நாட்டவருக்கும் அவரே தான் இறைவன் என்பது சைவத்தினுடைய கொள்கை. அதை தான் மணிவாசகரே வேறொரு பாடலில் சொல்கிறாரு, தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று சொல்கிறார். நமக்கு தெரியும், அப்படிப்பட்ட சிவனாகிய அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் என்னுடைய சித்தம், சைவத்தில் சித்தம் என்ற கருவி ஒன்று நமக்கு இருப்பது தெரியும். இந்த இடத்துல அறிவு என்றே வைத்து கொள்ளலாம். என்னுடைய அறிவுக்குள் நின்று நிலை பெற்று இருந்த காரணத்தினால், இறைவன் என்னுடைய அறிவிலே வந்து நின்ற காரணத்தினால், பிறகு அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி 18வது வரி, இறைவனுடைய திருவருளாலே அப்படி என்று சொன்னால், இறைவனுடைய திருவருள் துணை கொண்டு தான் நாம் ஒன்றை அறிகின்றோம், நம் செயலற்று அறிகின்றோம் அப்படின்றத நம்ம நல்லா உணர்ந்து கொள்ளணும், அல்லது உணர ஆரம்பிக்க வேண்டும். இறைவனுடைய கருணையினால அவருடைய செயல்தான், திருவருள் தான் நம்மை அறிவிக்க செய்கின்றது. நம்முடைய செயலற்ற நிலையில்தான் இவையெல்லாம் நடக்கின்றது என்பதை ரொம்ப தெளிவாக சொல்றாரு. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, என்னுடைய செயலற்று பெருமானின் திருவருள் துணை கொண்டு அவனுடைய திருவடிகளை தொழுது அப்படின்னு சொல்றாரு. இது எப்போ வாய்க்கும் நமக்கு அப்படின்னு சொன்னால், பல பல பிறவிகளிலே நாம் அனுபவம் பெற்று, உண்மை போன வரிகள் போன வீடியோவில் நான் சொன்னேன், பிறவி என்று சொல்லும்போது சொன்னேன், உயிருக்கு ஆணவம் போவதற்கு அதற்கு அனுபவம் வேண்டும். இந்த அனுபவம் என்பது பல செயல்கள் மூலமாக நடைபெறும். இந்த செயல்கள் செய்யப்படுவதற்கு பிறவிகள் வேண்டும் என்று நான் சொன்னேன் போன பாட்டில், போன வரிகளுக்காக அதை நான் சொன்னேன். இப்படி பல பல பிறவிகளிலே நாம் இயற்றிய தவத்தினால ஞானசம்பந்தர் சொல்றாரு, என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே முன்னம் நீ புரி அப்படின்னு சொல்றாரு. நல்வினை பயனிடேன், முன்ன முன்ன பிறவிகளில் நாம் சேர்த்து வைத்த இந்த நல்வினையின் காரணமாக, இறைவனுடைய திருவருளால் நல்வினைகள் சேர்த்த காரணத்தினால, அவனுடைய திருவடியை வணங்குகின்ற அந்த பெரும் புண்ணியம் இந்த பிறவியிலே எனக்கு வந்து வாய்த்தது என்று மணிவாசக பெருமா ரொம்ப அருமையா இந்த இடத்த விளக்கம் சொல்றாரு. அப்புறம் அடுத்த வரி, சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை, என்னுடைய உள்ளம் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தது. இப்போ நான் சிவபுராணம் சொல்ல போறேன்னா, இந்த பாட்டில் இன்னும் சிவபுராணமே சொல்ல ஆரம்பிக்கல, சிவபுராணத்தை சொல்ல போறேன் இனிமே தான். அந்த சிவபுராணத்தை சொல்லுவதற்கு என்னுடைய உள்ள சிந்தையானது மகிழ்கின்றது, என்னுடைய மனம் ரொம்ப மகிழ்கின்றது. அப்படி மகிழ சிவபுராணம் தன்னை, சிவபுராணம் என்ன, சிவபெருமானுடைய பழமை அனாதி காலத்தில் இருந்து உயிர்களுக்காக இறைவன் செய்கின்ற திருவருட் செயல்களை நாம் சிவபுராணம் என்று சொல்றோம். அப்படி இந்த இறைவனுடைய அனாதி காலத்து அருட்செயல்களை நான் பெரும் மகிழ்ச்சியோட சொல்ல போறேன் அப்படின்னு இந்த வரியில அவர் சொல்றார். அடுத்து பார்த்தீங்கன்னா, இதை சொல்வதனால என்ன நன்மை எனக்கு வரப்போகின்றது அப்படி என்று மணிவாசகர் சொல்றாரு. முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான், முந்தை இதை நான் மகிழ்ந்து இறைவனுடைய இந்த திருவருட் செயல்களை நான் சொல்ல போகும்கால் எனக்கே என்ன வரப்போகின்றது, என்னுடைய முந்தை வினை முழுதும் ஓயப் போகின்றது. அப்படின்னா யார் இந்த சிவபுராணத்தை புரிந்து கொண்டு சொல்றார்களோ அவர்களுக்கெல்லாம் ஓயப் போகின்றது என்றுதான் அர்த்தம். அப்ப இந்த முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான், ஓயும்படியாக
நான் இறைவனை தெரிந்து கொண்ட விதத்தை உங்களுக்கு சொல்வேன் என்று சொல்றார். இன்னும் சிவபிரான் ஆரம்பிக்கிற பாருங்க, சொல்ல போறேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த வரியில முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் அப்படின்னு சொல்றாரு. முந்தை வினை அப்படின்னா முற்பிறவியில நான் செய்த செயல்கள், வினைகள், நல்வினைகள், இதெல்லாம் நம்ம எப்படி செய்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியை, கிரியை, யோகம் அப்படின்ற நல் தவ வழியில நம்ம போனோம். அந்த தவ வழியில சரியாக நிற்பதற்கு, இப்ப சரியை கிரியை, சரியைனா தொண்டு, கிரியைனா பூஜை, அப்படி யோகம்னா நம்மளுக்கு யோகம் தெரியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் சைவம் சொல்கின்ற சரியை என்ன என்று ஒரு ஒரு சைவம் சொல்கின்ற சரி என்ற ஒன்று இருக்கு. அது ஒரு நாளைக்கு சரின்ற தலைப்புல பேச எனக்கு வாய்ப்பு கிடைத்தால் நான் உங்களுக்கு சொல்றேன். சைவம் சொல்கின்ற அந்த சரியையும், சைவம் சொல்கின்ற அந்த கிரியையும், சைவம் சொல்கின்ற அந்த யோகத்தையும் அதை செய்தால், சரியாக செய்தால் அது நமக்கு ஒரு நல்ல தவத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கும் சிவபெருமானே திருவருள் முன்னிற்க வேண்டும் என்ற காரணத்தினாலே முந்தை வினை முழுதும், இந்த முன்பு நான் செய்த இந்த வினைகள் முழுதும் ஓய, இனி நான் செய்வதற்கு ஒன்றுமில்லாத வினைகள் செய்ய தேவையில்லாத அளவிற்கு அவை அவ்வளவும் ஒழிந்து போகவும். நமக்கு தெரியும் சைவம் சஞ்சித வினை என்று ஒன்று சொல்கின்றது. அதாவது ஒரு உயிர் பிறவி எடுத்த காலத்தில் அது முதல் பிறவியிலிருந்து கடைசி பிறவி வரைக்கும் அது செய்ய வேண்டிய அவ்வளவு செயல்களையும் நாம் சஞ்சிதம் என்று சொல்லணும். சைவம் படுத்திருந்தா தெரியும், தெரியலனாலும் பரவாயில்ல, பின்னொரு காலத்துல உங்களுக்கு அது தெரிகின்ற வாய்ப்புகள் ஏற்படலாம், ஏற்படும். அப்படி சஞ்சிதம் என்பது ஒரு உயிர் செய்து முடிக்க வேண்டிய அவ்வளவு செயல்களையும் நாம் சஞ்சிதம் என்று சொல்றோம். இறைவனுடைய இந்த திருவருளால் நாம் பல பல பிறவிகள் எடுத்து அந்த சஞ்சித வினைகள் எல்லாம் போகும்படியாக இறைவனுடைய திருவருள் வாய்க்கும். அப்ப இவர் சொல்றாரு, முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் தான், இந்த சிவபுராணத்தை நான் சொல்வதனால என்னுடைய எல்லா வினைகளும் முடிந்துவிடும், ஓய்ந்து போகும், அழிந்து போகும், ஒழிந்து போகும் என்று அவர் சொல்றார். அடுத்த வரியில சொல்றாரு, கண்முதலான் தன் கருணை கண்காட்ட வந்தேதி. த கண்முதலான் அப்படின்னா நெற்றியிலை கண்ணை உடையவன், நெற்றி கண்ணை உடைய சிவபெருமான் ஆசிரியனாக எனக்கு எழுந்தருளி வந்தார். குருமணி என்று மண்ணுக்கு மூன்றாவது வரியிலேயே நம்ம பார்த்தோம், குருமணி தன் தாழ்வாழ்க அங்க சொல்றாரு. அப்படி நெற்றி கண்ணை உடைய பெருமான் ஆசிரியனாக குருவாக தனக்கு எழுந்திருந்து வந்து அவருடைய அருட்கண் கண் காட்ட அப்படின்ற வரியிலிருந்து வருதுங்களா வார்த்தை, அவருடைய திருவருள் பார்வையை என் மேல செலுத்தினதுனால எனக்கு பரிஞானம் வந்தது, ஞானம் பெற்றேன். ஞானம் ஞானம் நம்ம சொல்றது, பரிஞானம் பெற்றேன், இறைவனை உணர்ந்து கொண்டேன் பெற்று வந்து எய்தி இறுதியாக என்னுதற்கு எட்டா எழில் ஆர் கடல் இறைஞ்சி அப்படின்னு சொல்றாரு. இந்த வரியில அவர் என்ன சொல்றாரு, என்னுதற்கு எட்டாதவன் இறைவன். அது நமக்கு தெரியும், சேக்கலார் பெருமான் ரொம்ப அருமையா சொல்லுவார், கற்பனை கடந்த சோதி, நம்மளால அவனை எண்ணி பார்க்க கூட முடியாது. அப்படிப்பட்ட எழில் ஆர் கடல் அப்படின்றார். அப்படின்னா என்ன, மாறில்லா அழகு, அவருடைய அழகு சொல்ல முடியாத அழகு நிறைந்த அந்த பெருமானுடைய கடல், இறைவனுடைய திருவடியை நான் பணிந்து அப்படின்னு சொல்றாரு. எண்ணுதற்கு என்றால் கற்பனைக்கு எட்டாத இறைவன், எண்ணுதற்கு எட்டா எழில் ஆர் கடல் அப்படின்னா ரொம்ப அழகு நிறைந்த அவனுடைய திருவடிகளை நான் பணிந்து அப்படின்றார். ஏன் அவர் அழகு நிறைந்த திருவடிகள்னு சொல்றாரு அப்படின்னா, இறைவனுடைய கருணை தான் அழகு. எதையுமே ஒரு இடம் ஒரு உயிரிடத்துல எதிர்பார்க்காமல் கொடுக்கின்றாரே அதுதான் அழகு. நம்மளால் அப்படி முடியுமா என்றால், உலகத்தில் சிறந்த உயிராக சொல்லப்படுவது தாயே தானே, ஆனா அந்த தாய்க்கு கூட குழந்தைகளிடத்துல எதிர்பார்ப்பு இல்லைன்னு நம்மளால சொல்ல முடியுமா, எனக்கு எதிர்பார்ப்பே இல்லை அப்படின்னு சொல்ற ஒரு தாய் சொல்ல முடியுமா, சொன்னா அது போய் தானே. குறைந்தபட்சம் அந்த குழந்தைகள் தன்னை சுற்றி கொண்டு தன்னோடு தனக்கு அருகாமையில் தன் வீட்டில் இருந்து ஒரு 10 வீடு, தன் வாழ்கின்ற அதே கிராமம், தன்னை சுற்றி ஒரு இடத்திலாவது இருக்க வேண்டும்.
நாம் இறக்கும் வரை என் பிள்ளையை கண்ணாலாவது பார்க்க வேண்டும் என்பது கூட ஒரு எதிர்பார்ப்பு தானே. அப்ப எதிர்பார்ப்பு உடையதுதான் இந்த உயிர். எதிர்பார்ப்பே இல்லாதவன் தான் இறைவன். அதனால்தான் அந்த இறைவனுடைய அழகு சொல்ல ஒண்ணாதது என்று அற்புதமாக சொல்றார். சிவபுராணத்துல ஒவ்வொரு வரியும் ரொம்ப அற்புதமானது. எதைதான் சொல்றது எதைதான் விடுறதுனே எனக்கு தெரியல. அடுத்து வருகின்ற காணொலியில இன்னும் சில வரிகளை பார்க்கலாம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். திருச்சிற்றம்பலம் இன்பமே நாளும் துன்பமில்லை.